Zirida. ఉంది మరి ఇంత కత్తి చూస్తాను సుఖ కత్తి ఉంది అంగ టోకన్ మరొక టోకన్ అంగోటి పోటు చుట్టి పోలేదు తిరిగి వరంబోదు స్టేరింగ్ మార్చింది కరిచి పోయి కరిచి పోటు పోయి ఒదుక్కి కాత్తుకు ఒదుక్కి పోయి కీరో కట్టింది పోటు ఉంది వేలకి ఎందుకు పోయింది నాలుగు వారం పోచ్చు వచ్చిన సాఫ్ట్వేర్ వచ్చిన కరిచి పోయింది காற்று வேகமா இருக்கு அப்படினு அறிவிப்பு கொடுத்தனால இந்த பகுதியில் தென்கடல்ல இருந்து வடகடலுக்கு போகும்போது இப்படி ஒரு விபத்து நடந்து அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்து நிக்கிறார் இந்த மீனவர் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று முன்தினம் இந்த பாமன் ரயில் பாலத்தில் மோதி விசைப்படகு கடலில் மூழ்கின செய்தி எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நேற்று வந்து இந்த மூழ்கிய விசைப்படகு வந்து மீட்கிறதுக்கான முயற்சியில் வந்து அந்த படகோட உரிமையாளர்கள் மற்றும் அவங்களுடைய உறவுக்காரவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த படகை மீட்கிற முயற்சியை நம்ம பாமன் தெற்குவாடி துறைமுகத்தில் ஈடுபட்டாங்க இவர் தான் அந்த படகோட உரிமையாளர் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு வாழ்வாதாரமே இந்த விசைப்படகு தானா இந்த விசைப்படகை இழந்தது அவருக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டாரு அவருமே வந்து இந்த சம்பவத்தை குறித்து ரொம்ப மனதுருக என்கிட்ட பேசிக்கிட்டாரு இந்த அவர்கிட்ட வந்து இந்த நடந்த விபத்தை வந்து விவரிக்கும் போது என் மனசே கேட்கலை அவ்வளோ ஒரு பெரிய சங்கடம் எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு இருந்தாலும் இந்த விசைப்படகை வந்து அந்த இடத்துலேருந்து மீட்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விசைப்படகு வந்து விசைப்படகோட வழி தடத்தில் கிடக்குது அது ஒரு வந்து கால்வாய் பாம்பன் கால்வாய் அந்த கால்வாயோட வழி தடத்தில் கிடக்கிறனால மற்ற விசைப்படகுகளுக்கு வந்து இது பெரிய அளவில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும் தொந்தரவாக இருக்கும் அவங்க பயணிக்கும் போது வேற ஏதாவது பிரச்சனைகள் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றக்காக இந்த மூழ்கிய விசைப்படகை வந்து லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவழித்து இந்த மூழ்கிய விசைப்படகை அந்த உரிமையாளர் வந்து கரையில் கொண்டு வந்து சேர்த்தார் இந்த கரையில் சேர்த்த விசைப்படகு இருந்து எந்த பொருளுமே அவங்களுக்கு தேவையான பொருளாகவே இல்லை எல்லாமே வந்து அதோடைய இதை இழந்து ரொம்ப மோசமான அதாவது அதில் இருக்கிற பலகையெல்லாம் போய் அதில் இருக்கிற எல்லாமே வந்து விறகுக்கு அந்த கிராப்னு சொல்கிற உடைப்புக்கு தான் எடுத்துகிட்டு போனாங்க மற்றபடி அவர் வந்து இந்த விசைப்படகை வந்து கடல்லேருந்து எடுத்தது வந்து மற்ற விசைப்படகு உரிமையாளர்களுக்கு மற்ற விசைப்படகுகளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே செலவழித்து கிரேன் வச்சு இழுத்து இந்த விசைப்படகை வந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் ஏன்னா இந்த விசைப்படகு கடல் மேலே கடந்த அந்த இடத்துல கடந்தால் மற்ற விசைப்படகுகள் பயணிக்கும் போதோ இல்லை ஆங்கர் போடும்போதோ இந்த விசைப்படகு வந்து அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது விபத்து ஏற்படலாம் மற்ற விசைப்படகுகளுக்கு வந்து டேமேஜ் ஏற்படலாம் அப்படின்றக்காகவே இந்த விசைப்படகை வந்து இப்போ 1,00,000 ரூபாய்க்கு மேலே செலவழித்து இந்த விசைப்படகை வந்து அவர் வந்து கரைக்கு கொண்டு வந்து இழுத்து போட்டார் அந்த கரைக்கு கொண்டு வந்து இழுத்த விசைப்படகை வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு விசைப்படகா அது வந்து ஒரு எலும்பு கூட தான் அந்த விசைப்படகு வந்து கரைக்கு வந்துச்சு அந்த கரையில் அந்த விசைப்படகுடைய பாகங்களை எல்லாத்தையுமே வந்து இது விறகுக்காக அந்த இதை கொடுத்தாரு அது வந்து அவர் கொடுத்தது அவர் மனசுக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்குமே அந்த சூழ்நிலையை பார்க்கவே முடியலை ஏன்னா அவங்களோட ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் இந்த விசைப்படகுதான் இருந்துச்சு இந்த விசைப்படகை நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் இருந்த ஒரு இதை பார்க்கல என்னாலே தாங்க முடியலை அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டார் அந்த விசைப்படகை வந்து எப்படி இழுத்து அதாவது கடல் மேலே மூழ்கின விசைப்படகை எப்படி கரைக்கு இழுத்து கொண்டு வந்து கரையில் சேர்க்குறாங்க அப்படின்ற ஒரு பதிவை நீங்கள்லாம் இதுவரைக்கும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றக்காகவே என்னுடைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்காக காலையிலிருந்து அதாவது மதியம் 11 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த பணியை செஞ்சாங்க அந்த விசைப்படகுடைய உறவினர்கள் அந்த விசைப்படகுல பயணித்தவங்க அப்புறம் அந்த பாமனில் இருக்கிற மற்ற விசைப்படகு உரிமையாளர்கள் அப்புறம் வந்து மீனவர்கள் மீனவ தொழிலாளர்கள் அவங்கெல்லாம் வந்து எல்லாருமே உதவி செஞ்சு
இந்த விசைப்படகு வந்து மீட்டு கொடுத்தாங்க. இதுக்கு வந்து பெரிய உதவியாக வந்து அந்த விசைப்படகுடைய உரிமையாளர்கள், அப்புறம் அவங்க சொந்தக்காரவங்க, அப்புறம் பாமனில் உள்ள விசைப்படகு உரிமையாளர்கள், மீனவ தொழிலாளர்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிந்த யோசனைகளை கொடுத்து பெரிய பெரிய இந்த கயிறு, இது இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயமே இந்த கயிறு தான். இந்த கயிறு வந்து பாமனில் இருக்கிற மீனவ தொழிலாளர்கள் வந்து கொடுத்து உதவி செஞ்சு இந்த விசைப்படகை வந்து கரைக்கி இழுத்து கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கும்போது மணி சரியாக 8 மணி. அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அவங்க சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விசைப்படகை வந்து இழுத்து கரையில் வந்து சேர்த்தாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மற்ற விசைப்படகு உரிமையாளர்களுக்கு, விசைப்படகுடைய தொழிலாளர்களுக்கோ மற்ற விசைப்படகுக்கோ எந்த விதத்துலையும் பாதிப்பாக இருக்கக்கூடாது, தொந்தரவாக இருக்கக்கூடாது, வேறு எதுவும் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்த விசைப்படகுடைய உதிரி பாகங்களை இழுத்துட்டு கொண்டு வந்து கரையில் சேர்த்தாங்க. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சொல்லுங்க தம்பி, பேசினவங்களா?